Hi and welcome to Easy Spoken English Kanchi. So in the week fulla nama simple tenses la ulla sentences nama common ah use pandra sentences da paathukirukom. So appadi indha video la nama enna paakaporom nu pathina simple future tense la ulla common ah nama daily life la use pandra sentences. Okay? So positive negative rendilum kuduthirken and lastly exercise question um kuduthirken. So watch the video till the end. All right? So now let's get started. So simple future tense நம்ம எங்க யூஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா future actions futureல இந்த டைம்ல இந்த action நடக்கும் அப்படினு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட structure I, we, you, they, he, she இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will plus verb. Very simple structure. அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளான tense. ஓகேயா? இப்போ இதுக்கான examples பாப்போம். இன்னைக்கான first example பாருங்க. 1 மணி நேரத்துல கால் பண்றேன் அப்படினு சொல்றோம். So இது வந்து ஒரு future sentence தான் இல்லையா? So உங்களுக்கு கால் வருது பேச முடியல உங்களால ஓகே நான் 1 மணி நேரத்துல உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன் அப்படினு சொல்றோம். So இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? First subject and verb என்னதுனா நான் கால் பண்றேன். நான்ன்றத தமிழ்ல நம்ம விட்டு பேசினாலும் இங்கிலீஷ்ல போட்டு தான் பேசணும். I will call. உனக்கு கால் பண்றேன்றத தான் சொல்றோம். So அதனால I will call you. எப்ப கால் பண்ற? In 1 hour இல்லனா in an hour. I will call you in an hour. ஓகேங்களா நான் 1 மணி நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன். பண்றேன் அப்படினு சொன்னாலும் அது ஃபியூச்சர் தான். பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான். சோ தமிழ்ல நாம பண்றேன்னு சொல்றோம். But still it is a future sentence. சோ அதனால தான் இங்க I will call னு சொல்லிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் அவ மீட்டிங்கை பத்தி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. சரிங்களா? சப்ஜெக்ட் verb என்னது? அவ இன்ஃபார்ம் பண்ணுவா. She will inform. என்ன யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா? The team. என்ன இன்ஃபார்ம் பண்ணுவா? About the meeting. She will inform the team about the meeting. Okay, she will inform subject verb the team about the meeting. Okay, future sentence ன்றதால will inform போட்டுருக்கோம். செஷனுக்கு அப்புறம் அவங்க ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. எப்போனா செஷன் போயிட்டு இருக்கு அது அப்புறமான்னு சொல்றோம். சோ அது வந்து ஃபியூச்சர் தான் இல்லையா? சோ இங்க இருக்க சப்ஜெக்ட் and verb என்னதுனா அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. They will collect. எதை என்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்ம்ஸ். They will collect the forms. எப்போ செஷனுக்கு அப்புறம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஆஃப்டர் த செஷன் அப்படின்னும் சிம்பிளாக சொல்லிடலாம். இல்லை ஆஃப்டர் த செஷன் இஸ் ஓவர் ஓகே இப்படியும் சொல்லலாம். தே வில் கலெக்ட் த ஃபார்ம்ஸ் ஆஃப்டர் த செஷன். ஆல்ரைட் அடுத்த எக்ஸாம்பிள் அவன் ஒய்ஃப்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணுவான். ஸோ அவன் யூஸ் பண்ணுவான். ஹீ வில் யூஸ். என்ன யூஸ் பண்ணுவான்? த மணி. ஹீ வில் யூஸ் த மணி. எதுக்காக? For his wife. அவனுடைய ஒய்ஃப்காக. ஸோ அவன் அந்த பணத்தை அவன் ஒய்ஃப்காக யூஸ் பண்ணுவான்னு சொல்கிறோம். He will use the money for his wife. All right. He will use the money for his wife. Next example. Date confirm ஆனதும் உங்களுக்கு invitation send பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் டேட் கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ். ஸோ இதில் சென்ட் பண்ணுறோன்னு தான் இருக்குது. இதில் சப்ஜெக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக தமிழில் நம்ம நிறைய நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் விட்டு தான் பேசுவோம். பட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணி தான் பேசணும். நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா we will send. என்ன சென்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம்? த இன்விடேஷன். We will send த இன்விடேஷன். எப்போனா டேட் கன்ஃபார்ம் ஆனதும் இல்லை டேட் கன்ஃபார்ம் ஆன உடனே. Once the date is confirmed. Once the date is confirmed. We will send you the invitation. Okay. So, in the madri, in the once, as soon as, before, in the madri conjunction use panni pesra sentences la, na already adverb clause abdindra oru playlist la add pannirken. And the playlist oda link na inga mail attach pannirken. Neenga innum paakalana kandipa check panni paarenga. All right. Aduthathu nama simple future eppadi negative la use pannalam abindradha paapom. Romba simple nama enna pannanona subject will not plus verb. வில்லுக்கு அடுத்து நம்ம not add பண்ணி பேச வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சண்டே வரைக்கும் அவங்க உனக்கு திருப்பி கால் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ வந்து ஃப்ரீயாக இரு சண்டே வரைக்கும் உனக்கு அவங்க திருப்பி கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கால் பண்ண மாட்டாங்க. They will not call you back. திருப்பி கால் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு தடவை கால் பண்ணியிருக்கோம் அவங்க திருப்பி கால் பண்ணுவாங்க அந்த மீனிங்கில் நான் சொல்கிறேன். They will not call you back until Sunday. ஓகே சண்டே வரைக்கும் அவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஸோ they will not call you back until Sunday. Next example. இதை பற்றி அவ கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டா. ஸோ ஃப்யூச்சரில் இதை பற்றி தெரிஞ்சாலும் இது அவளுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அவள் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான்னு சொல்கிறோம். She won't even care about this. தோ ஈவன் அப்படின்ற வேர்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 வீடியோஸ்லையும் கூட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட ஓகே நீ கூட இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஈவன் யூஸ் பண்ணலாம். She won't even care. அவள் கவலைப்பட மாட்டா இல்லையா? She won't even care about this. இதை பற்றி எதை பற்றின்னு சொல்லும்போது இதை பற்றி சொன்னால about this. She won't even care about this. அடுத்த எக்ஸாம்பிள் பாஸ் அவனை மீட்டிங் கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாரு. boss வந்து allow பண்ண மாட்டாருன்னு சொல்றோம். So boss will not allow. யாரை? அவனை. So him. Boss will not or won't allow him. Willn't அப்படின்ற ஷார்ட் நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. won't தான் will not ஓட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, the boss won't allow him. எதுக்கு allow பண்ண மாட்டார்னா to conduct the meeting. The boss won't allow him to conduct the meeting. Okay, next sentence பார்ப்போம். ஒரே ஒரு நாளுக்கு கூட செல்ஃபோன் கொண்டு வர ஸ்கூலில் பெர்மிஷன் தரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேர்வெல் டே இல்லை இன்றைக்கி வந்து கல்ச்சுரல்ஸ் இன்றைக்கி மட்டும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை, ஒரே ஒரு நாளுக்கு கூட செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க, பெர்மிஷன் தரமாட்டாங்கன்னு சொல்கிறோம். ஸோ பெர்மிஷன் தரமாட்டாங்க. ஸ்கூல் will not give the permission. ஸ்கூல் தரமாட்டாங்க இல்லையா? ஸ்கூல் will not give the permission. எதுக்குன்னா to bring cell phones even for one day. ஒரு நாளுக்கு கூட. So even for one day. School will not give the permission to bring cell phones even for one day. இந்த இன்சிடென்ட் பற்றி அவங்க அம்மா அவகிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். நீ வேணா பாரு, அவங்க அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. Her mom won't ask. Her mom will not ask இல்லைன்னா won't ask. யார் கேட்க மாட்டாங்கன்னா her. என்ன கேட்க மாட்டாங்க? anything about the incident. எதுவும் இந்த இன்சிடென்ட் பற்றி எதுவுமே. So anything about the incident. Okay, her mom won't ask her anything about the incident. Her mom won't ask her anything about the incident. So இன்னைக்கு வீடியோல நாம சிம்பிள் ஃபியூச்சர்ல 5 பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. will plus verb யூஸ் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால், நெகட்டிவ்ல இருந்தால் will not plus verb. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணலாம். 2 நாளில் அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 5 மணிக்கு மேலே அவன் வேலை செய்ய மாட்டான். அவனுடைய அடுத்த பர்த்டேக்கு அவனுக்கு நான் ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அவன் அவங்கக்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்க மாட்டான். கிளாஸ்க்கு அப்புறம் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த 5 சென்டென்சஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.